பிக் பாஸ் இன்னைக்கு வீக்கெண்ட். ஸோ கமலஹாசன் அவர்கள் நிகழ்ச்சிக்குள்ளே வருவார், அகம் வழியே அகத்திற்குள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ உள்ளே நடந்த பஞ்சாயத்துக்கு எல்லாமே பஞ்சாயத்து பேசி வைப்பார். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரொமோவில் வர்றப்போவே செங்கோலோடு வந்து நிற்கிறாரு. ஸோ கண்டிப்பாக தாத்தாக்கும் சனமுக்கும் நடந்த பஞ்சாயத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறாங்க. ஸோ தாத்தாவை பற்றி சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, கொளுத்தி போடுறேன்னு சொன்னவர் கையிலேயே வெடிச்சிருச்சுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வாடா போடான அநாகரிகமாக சனம் பேசினதை பற்றியும் கமலஹாசன் சுட்டி காட்டுறாரு. ஸோ ப்ரொமோ முடிகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, இந்த செங்கோல் வந்து இருக்கிற நிலைமையை பார்த்தா நம்ம கையில் எடுத்துக்கணும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல அவருடைய பாணியிலே ஒரு டபுள் மீனிங்கை போட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா எபிசோட்ல போன வாரம் நடந்த எல்லாருடைய சண்டைகளையுமே கமலஹாசன் பேசி அதுக்கு ஒரு தீர்வு காண்வாரு அப்படின்னு நம்பலாம். முக்கியமா ஆரி அவர்களை பத்தி பேசி ஆகணும். ஆரி அவர்களுக்கு பிக்பாஸே வந்து ஒரு நிலையான தீர்ப்பை கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் கண்ணில் ஏதோ ஒரு எலும்புச்சம்பளத்தை புளிஞ்சு விட்டாங்க, அதனாலதான் அவர் அசைஞ்சாரு. ஸோ மக்கள் எல்லாருமே பார்க்க தான் செஞ்சாங்க, ஆனா பிக்பாஸ் பாத்தீங்கன்னா அரக்க குடும்பத்துக்கு சப்போர்ட்டா சொல்லிட்டாரு. சோ இது பத்தியும் கமலஹாசன் இன்னைக்கு பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மேலும் இப்போ பாத்தீங்கன்னா பாலாஜி முருகதாசுக்கும் அர்ச்சனாக்கும் முட்டிக்கிட்டு வந்து நிக்குது. சோ இதுல யார் பக்கம் நியாயம் இருக்கு, அர்ச்சனா டாமினேட் பண்றாங்களா இல்ல பாலாஜியோட கோபம் சரிதானா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் மக்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. சோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் பிக் பாஸ் பத்தின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.